அனைத்து தமிழ்ஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். வருஷக்கடம் நடக்கிற ப்ராஜெக்டில் பிளிந்த் பீம் கவர் பண்ணிகிட்ருக்கோம். பிளிந்த் பீம் பிளேலிஸ்ட் பார்க்காதவங்க இந்த வீடியோட சேர்த்து பிளேலிஸ்ட்டும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ண தகவல் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிங் அடிச்சிட்ருக்காங்க ஸ்டிரப்ஸ். பிளிந்த் பீமுடைய ஸ்டிரப்ஸ் வந்து கட் பண்ணி வளைச்சிட்ருக்காரு. அது எப்படி வளைச்சிட்ருக்காங்க, அதில் இந்த 90 டிகிரி 135 டிகிரி வளைக்கிறதெல்லாம் என்ன, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் இதில் கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ண பாருங்கள், வீடியோ போகலாம். கட்டிங் வந்து பாருங்கள், ஐட்டமும் ப்ராடு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, 43 அங்கலம் வச்சு வெட்டியிருக்காங்க. வளைங்க பார்க்கலாம். கிளியர் கவர் வந்து 1 இன்ச். இதுதான் நேர் கம்பி வந்து 90 டிகிரி வளைக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து 2 90 டிகிரி வளைச்சிட்டாங்க. ஒரு நேராக இருக்கிற கம்பி, ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கம்பி 90 டிகிரி வளைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கை பொறுத்த வரைக்கும் 3 90 டிகிரி நார்மலாக வரும். இது வந்து 3வது 90 டிகிரி. நார்மலாக ஊக்கு வந்து 135 டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்கிறோம். 135 டிகிரின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். இப்படி வளைச்சி விட்டோம்னா இது 90 டிகிரி, ஓகேங்களா? இப்படி வளைச்சி இப்படி இருக்கும். 90 டிகிரி தான் நார்மலாக வைக்கிறாங்க நிறைய இடத்துல. இன்னும் உள்ளே வளைங்க, இன்னும் ஒரு 45 டிகிரி உள்ளே இழுக்கணும். இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி இழுக்கிறது வந்து 135 டிகிரி, அதாவது இந்த ஸ்ட்ரைட்லேருந்து 90 இப்படி இருக்குது, இப்படி திரும்பி 90 + 45, இதுதான் 135 டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ திருப்பி இந்த பக்கத்தில் இருக்கிற கம்பியையும் அதே மாதிரியே வந்து 135 டிகிரி வளைக்கணும். இது இப்போ நேராக இருக்குது. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இதை 90 டிகிரி வளைக்கிறாங்க. 90 வளைச்சி திருப்பி உள்ள 45, மொத்தமாக இழுக்கிறது 135 டிகிரி தான் இழுப்பாங்க. அந்த 135னா என்ன அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்கிறதால தான் நம்ம இந்த விளக்கத்தை கொடுக்குறோம். நேராக இருக்கிற கம்பி 90 + 45 135 டிகிரி வளைக்கிறதுக்கு பேர் தான் 135 டிகிரி ஊக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஊக்குடைய லென்த்து 10D இருக்கணும்னு சொல்லுவாங்க நார்மலாக. 3 அங்கலம் நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி எதுக்காக நம்ம வந்து 135 டிகிரிக்கு வளைக்கணும் அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாமே அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும், அந்த விலகி கொடுக்காது. கம்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் லோடு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு இந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து விலகி கொடுக்குறது வந்து குறைவாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஊக்கு வந்து உள்ளே அடக்கி அடிக்கிறதுக்கான காரணம். கட்டிங் வந்து 43 இன்ச் தான் இருக்குது. ஆனால் நம்ம 1.5 அடிக்கு 9 அங்கலம் இருக்கிற பீமு, 1 அங்கலம் கவருங்கிறப்ப பார்த்திங்கன்னா 7 13 வரும். 13 20 20 20 40, இந்த ஊக்கு 2 இன்ச் தான், 46 இன்ச் வருது. ஏன் நீங்கள் வந்து 43 இன்ச் தான் வச்சுருக்கீங்க, மீதி இன்னும் ஒரு 2.5 இன்ச் பக்கம் குறைவாக வெட்டியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து இந்த கம்பியில் இருக்கிற இழுவை. இந்த 90 டிகிரி 135 டிகிரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் நம்மளுக்கு கம்பி நீச்சு கொடுக்கும். திருப்பியும் நீளம் நம்ம அந்த கம்பி இழுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நீண்டு கொடுக்கும். அந்த நீண்டு கொடுக்குற அளவு நம்ம குறைக்கணும். கரெக்டாக நம்ம 46 இன்ச் வச்சு வெட்டிட்டோம்னா என்னாகும், ஊக்கு ஒன்று பார்த்திங்கன்னா 6 இன்ச் அந்த மாதிரி கிடச்சிரும், 5 இன்ச் அந்த மாதிரி கூட கிடைக்கும். அதனால் வந்து அந்த கணக்கு கழித்து எடுத்து தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கட்டிங் வந்து பண்ணணும். அப்படியே இருக்கிறது கழித்து அப்படியே ஊக்கை கூட்டி கட்டிங் வந்து எடுக்க முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பின் பிளேட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆணி குத்திருக்காங்க. இந்த ஆணி வந்து எப்படி குத்துவாங்க அப்படின்னா, இந்த அவுட்டர்லேருந்து கணக்கு வச்சு இந்த அகலத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன கிளியர் கொடுத்துருக்கோம், 9 2 7 அங்கலம் சொல்லியிருக்கோம் ரிங்கோட சைஸு. அதே மாதிரி இங்கேருந்து அடுத்த சைஸு இந்த ஆணியில் குத்துறது வந்து 13 அங்கலம் 15 அங்கலம் பீமே 13 அங்கலம் அந்த மாதிரி வச்சு இந்த ஆணியை வந்து அப்பப்போ இந்த ரிங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆணியை மாற்றி குத்திப்பாங்க. இப்போ நம்ம ரிங் சைஸ் இது ஒரே ரிங் சைஸு ஒரே ஸ்டாண்டர்டாக போயிடும். சின்ன ரிங்கு மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு ஆணி போட்டுப்பாங்க. இப்போ நம்ம ரிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா கிளியர் கவர் கழிச்சது போக வந்து 13 அங்கலத்துக்கு 7 அங்கலம் அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம கூட்டும்போது என்ன ஆகும், 13 2 7 2 அப்படின்னா 13 7 கூட்டிக்கிறோம், 20 20 × 2 டபுள் சைடு இருக்கிறதால 20 × 2 போட்டோம்னா 40 மொத்தத்தில் ப்ளஸ்ஸு ஊக்கு வந்து
ரெண்டும் சேர்த்து 46. நம்ம இங்கே எடுத்துருக்கிறது வந்து 43. மீதி வந்து ஒரு 2.5 அங்குலம் வந்து 2.5 இன்ச், அதாவது 2.5 இன்ச் வந்து நம்மளுக்கு வந்து குறைவாக எடுக்கிறோம். அதுக்கான காரணம் வந்து நம்ம இந்த வளைவு வளைக்கும் போது ஏற்படுற நீட்சியை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கிறோம். இது வந்து ஆக்சுவல் ஃபார்முலாவும் இருக்குது, அதுபடியும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக விளக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி நம்ம நல்ல வீடியோ நிறைய பண்ணுவோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். லைக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த ரிங்கு வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறோங்கிறது, கட்டினத்துக்கு ஃபார்முலா என்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு வந்து விளக்குறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.